பாமக முற்றுகை போராட்டத்தால் போர்க்களமாக மாறிய என்எல்சி முதன்மை நுழைவாயில் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டக்காரர்கள் கலைப்பு. முற்றுகை போராட்டத்தின் போது என்எல்சிக்குள் நுழைய முயன்ற அன்புமணி உள்ளிட்டோர் கைது. காவல்துறையின் இரும்பு தடுப்புகளை இடித்து தள்ளி உள்ளே நுழைய முயன்றவர்கள் மீது வஜ்ரா வாகனம் மூலம் தண்ணீர் பீச்சி அடித்து. போராட்டக்காரர்களின் கல்வீச்சில் ஆய்வாளர் உட்பட காவல்துறையினர் 8 பேருக்கு மண்டை உடைந்திருப்பதாக தகவல். காவல்துறை வாகனங்களின் கண்ணாடி கல்வீசி உடைப்பு. போராட்டம் நடந்த பகுதி முழுவதும் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் கற்கள் காலணிகள். என்எல்சி நுழைவாயிலை சுற்றியுள்ள கடைகள் அனைத்தும் மூடல். என்எல்சியில் அனைத்து நுழைவாயில்களையும் மூடி சுற்றியுள்ள பகுதிகளில் 10 மாவட்ட போலீசார் குவிப்பு. மறியல் போராட்டங்களை தடுக்கும் வகையில் சாலைகளில் கண்காணிப்பு அதிகரிப்பு. நிலம் கையகப்படுத்தும் பணியை தொடர்ந்தால் கடலூர் மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் சாலை மறியல் நடத்தப்படும் என அன்புமணி அறிவிப்பு. மக்களின் வாழ்வாதாரத்தை மட்டுமின்றி உடல் நலத்தையும் என்எல்சி அழித்து வருவதாக குற்றச்சாட்டு. காவல்துறையை ஏவிவிட்டு அடக்குமுறையை ஏவிவிட்டு நிலத்தை நாங்கள் கையகப்படுத்துவோம் வைத்து நீங்கள் அங்கே நிலத்தை கையகப்படுத்தி நிச்சயமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒருவேளை நாளைக்கு மறுபடியும் வேலை ஆரம்பிச்சாங்கன்னா ஒட்டுமொத்தம் இந்த மாவட்டத்தில் சாலை மறியல் நடக்கணும். அன்புமணி கைதை கண்டிப்பதாக கூறி மேட்டூரில் மறியல் செய்தவர்கள் கல்வீசியதில் அரசு பேருந்தின் கண்ணாடி உடைந்தது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களிலும் பாமகவினர் போராட்டம். நெய்வேலி விரைகிறார் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால். காவல்துறையினர் மற்றும் போலீஸ் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி எச்சரிக்கை.